நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் டு கே பின்னம்பரம் சென்னை. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எவோ எம்டன் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே நம்ம சொல்லாத அப்டேட் பார்த்தீங்கன்னா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு OP 27 பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கேம் சேஞ்சிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அது என்னது நம்ம கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் வார் செஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் அது என்னது 100 புல்லட் கன்று க்ரோஸா அதெல்லாம் போய் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயலுக்கு மாற்றி விட்டாங்க. நானும் கோல்ட் ரயலுக்கு என்ன ஒரு 30 டோக்கன் செலவு பண்ணி எடுத்துட்டேன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் அது மட்டும் பார்க்காம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாத அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒழிச்சு வச்சுருக்காங்க. அந்த டைமண்டை வெளியே கொடுக்கணும் மட்டும் நல்லா உள்ளே போய் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ளைமே பண்ண மாட்டீங்க. அண்ட் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு எப்படி சொல்ல இது எப்படி கரெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. அந்த ஒரு ஆப்ஷனை பார்த்துடலாம். அண்ட் ரெண்டு ஆப்ஷன் எனக்கு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது. ரெண்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வச்சக்கடா அப்படின்னு கொடுக்காங்க. இதில் எதுவும் உள்குத்து எதுவும் சதி இது ஏதாட்டி இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியலை. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இப்படி இந்த கேமுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கைவிங்கு. இந்த ஸ்கைவிங் பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டில் தருவாங்கன்னு கன்ஃபார்மாக நான் வந்து எதிர்பார்க்கல. மற்ற சர்வருக்குலாம் பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்ட் தான் கொடுத்துருந்தாங்க, 7 நாள் லாகின் ரிவார்டு. நம்மளுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்கைவிங்கை வச்சு என்ன ப்ரோ கிளிக்க முடியும், இது பார்த்தோன்னா அந்த என்னது காஸ்மிக் ரேஸில் வர அந்த ஒரு இது மாதிரி இருக்குது, அந்த ஒரு வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அது கிடையாது நண்பா. என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேராசூட் ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா யாரோ ஸ்கேட் போர்டுக்குலாம் டாப் பண்ணி எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்கைவிங் பார்த்தீங்கன்னா நமக்கு போதும். ஃபால்கோ பவரோட ஃபால்கோ பெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட பவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃபாஸ்ட்டாகவே கீழே வந்து இறக்கி விட்ருவோம். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ஃபோர்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா சர்ஃபோர்டு பேராசூட் ரெண்டும் இது பண்ணி நீங்கள் மெதுவாக இறங்குறதுக்கு இந்த ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 நாள் லாகின்ல பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துக்கோங்க. 28ஆம் தேதி அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா, 18, 28 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து இறக்கி விட்ருவோம். ஓகேங்களா, அண்ட் இந்த ஒரு கோல்ட் ரயல் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயலுக்குள்ள சேர்ந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் கொடுத்துட்டாங்க. அதாட்டு பார்த்தீங்கன்னா என்னது அந்த ஒரு பேர் வாயில் வர மாட்டேங்க, FF டோக்கனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லிப்பருக்காக ஆசைப்பட்டு அந்த 150 டைமண்ட் சேர்த்து வச்சுட்ருப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, வெறும் 50 FF டோக்கன் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். அந்த ஒரு ஸ்லிப்பர்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை, எல்லா பண்டலும் பார்த்தீங்கன்னா நல்ல பண்டல் தான். இந்த ஒரு பண்டல் பார்த்தீங்கன்னா பிடிச்சா எடுத்து போட்டுக்கோங்க. அந்த ஒரு எவ்வளோ எம்டன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவிலே இல்லைனா கடைசியிலே பார்த்துடலாம். ஓகேங்களா, அவ்வளோ சூப்பரான ஒரு எவ்வளோ எம்டன். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்க மாட்டேன். ஆனால் எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மரணமோ மரணம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எம்டனாடா அப்படின்னு பார்க்குற மாதிரி வேறு லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம M60 அண்ட் அந்த 100 புல்லட் கன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உட்காந்து சுட்டா ஒரு டேமேஜும் நின்றுட்டு சுட்டா ஒரு டேமேஜும் கொடுக்கணும் நண்பா. அதாட்டு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு சுட்டா 33 போகுது, உட்காந்து சுட்டா 38 போகுது. ஓகேங்களா, அதே காலில் சுட்டோம்னா 24 போகுது, உட்காந்து சுட்டோம்னா 28 போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 100 புல்லட் கன்னில் அதே பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது அது வாயில் வரமாட்டேங்க. ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா 181 அண்ட் உட்காந்து சுட்டா 209 போகுது. M60 பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஸ்கின் வச்சுருக்கவங்களும் அவ்வளோதான் சோழியே முடிச்சிருவாங்க. அது பக்கத்துலலாம் பேராதீங்க. ஓகேங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா நின்றுட்டு சுட்டா ஒரு ரேட் ஆஃப் ஃபேரும் உட்காந்து சுட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக புல்லட் வருது. அதே டபுள் ரேட் ஆஃப் ஃபேர்லாம் இருக்கிற கன் ஸ்கின்லாம் வச்சுருந்தாங்கன்னா M60 பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏறமோ கிங் ஆயிரும். ஓகேங்களா, அவ்வளோ சூப்பராக அடிக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகேங்களா, நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெயிட்டிங் லாபியை பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்கன்னு நான் வந்து யோசிக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க FFWS-க்காக பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த FFWS பார்த்தீங்கன்னா நவம்பர் வேறு நடக்கும்னா அப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த லாபியை மாற்றி தான் ஆகணும் இவங்க. நவம்பர் வேறு நடக்கும்னா அது வரைக்கும் இந்த ஒரே அப்டேட்லாம் வச்சு போயிட்டுருக்க முடியாது. ஓகேங்களா, அவ்வளோ சூப்பராகவே இருக்குது லாபி. பார்த்தீங்கன்னா ஏதோ தீவுகளில் ஏதோ சயின்டிஸ்ட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குத்துனா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்லாம் ஏறுது சும்மா விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு அப்டேட்டை இது ஒரு கேட்டிங்கன்னா இது நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரில. என்னென்னு கேட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் 1 டைமண்ட் செலவழிச்சா போதும், உங்களுக்கு வந்து 3 டைமண்ட் தராங்க. நீங்கள் ஒரே 1 டைமண்ட் செலவழிச்சா போதும், 3 டைமண்ட் தராங்க. ஆனால் இங்கே தான் ஆப்பு வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 1 டைமண்ட் செலவழிச்சு எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, அந்த ஒரு UMP பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்தாங்கல்ல,
அது என்ன யூஎம்பி, அந்த பூயா டேக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த எவோ ஸ்கின் தான் வந்தது. அது பார்த்தீங்கன்னா லெவல் கூட்டுற யூஎம்பி. அந்த ஒரு யூஎம்பிக்கு பார்த்தீங்கன்னா மற்ற சிறுவர்கள்லாம் ஒரு டைமண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் கொடுத்து அந்த ஒரு யூஎம்பி டோக்கனை வாங்கிக்கலாம். அது வந்து நம்ம ஸ்டோரில் கொண்டு வந்தாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டோரில் கோல்டுலேயே எஃப்எஃப் டோக்கன்லேயே விட்டாங்கன்னு நினைக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மரணமாக இருக்கும். ஒரு டைமண்டுக்கு நம்ம அதை வாங்கி டெய்லி மூணு டைமண்ட், அந்த ஒரு டைமண்ட் விட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு டைமண்ட்னாலும் பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20 டைமண்டு, ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 டைமண்ட் வந்துடும். உண்மையிலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளைம் பண்ணி கம்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி பாட்டியோட அந்த கோப்ரா எம்பி பாட்டியோட ஒரு டோக்கன் வாங்கினா 7 டைமண்ட் இருக்கும் இப்போ என்கிட்ட. ஆனால் எனக்கு அது கூடினதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 டைமண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, எல்லாம் ரெடி ஆகுங்க, நம்ம அந்த எம்டனை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதான் லெவல் 1ல பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லெவல் 1லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டில் தான் கொடுத்துருக்காங்க. மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 1ல ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4ஓ லெவல் 3ஓ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட பவர் மட்டும் தெரியல, ஆனால் இதோட எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு. ஓகேங்களா? அண்ட் லெவல் 5ல வந்து பார்த்தீங்கன்னா சாரி லெவல் 4ல வந்து பார்த்தீங்கன்னா அடித்தா அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ விஷம் மாதிரி போகுது. அண்ட் அது சுடும் போது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தான் போகுது. அண்ட் இந்த செத் சாகுற இது பார்த்தீங்கன்னா உண்மையாலே சூப்பராக இருக்குது. அப்படி செத்து பார்த்தீங்கன்னா கீழே மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா லெவல் 7ல பார்த்தீங்கன்னா அதட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டன் மாதிரியே தெரியல, ஏதோ பலூன் அடிச்சு ஏதோ வச்சிருக்காங்க. அண்ட் எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எமௌண்ட் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பிடிச்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். எமௌண்ட்டு ஆனால் எமௌண்ட்டுக்கெலாம் லெவலப் பண்ணி எமௌண்ட் வரைக்கும் நம்ம இதில் யாருமே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னடா அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பாக்ஸிங் எமௌண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே ஒரு படம் தானே வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா வடிவேல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை அடிச்சுட்டு எடுத்து தலையில் வந்து அடித்து சுற்றிட்டு இருப்பார்லாம், எப்படியோ தூர போய் விழுந்துருவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அப்படி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மண்டையிலே அடிச்சுட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எமௌண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வருது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா தகவல் எதுவும் கிடைக்கல. ஓகே, இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.